ஸ்ரீ கருடா ஜோதிர பீடத்திலிருந்து திரு பிரணவ சரவணன் சார் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு வணக்கம் சார், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கிற வந்ததுக்கு. நிறையா மக்களுக்கு தங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஜோதிடத்தின் மூலமாக ஒரு தீர்வு காண முடியுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அது விஷயமா இன்றைக்கி பிரணவ சரவணன் சார் கூட நான் கேட்டு நான் வந்து கூட உட்காந்துட்ருக்கேன். அவர்கிட்ட பேசிக்காக அந்த ஜோதிடம் பற்றி கேட்கலான்ட்ருக்கேன் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கள் ஐயா, என்ன என்ன வேணாலும் கேளுங்க ஐயா. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க ஐயா. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, மக்கள் நிறைய இன்னைக்கு நிறைய உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்க போறாங்க சார். சரிங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா ஜோதிடம் பத்தி சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. ஜோதிடத்தை பத்தி சொல்றதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஐயா. என்ன உண்ட, அதாவது இது வந்து இந்த ஒரு மணி நேரத்துல சொல்லி முடிய முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய புளியங்காவு பகவதி அம்மனுடையாரும், சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரருடையாரும், சத்குரு வெள்ளிங்கிரி சித்தருடையாரும், சுவாமி ஓம்காருடைய அருளும், கலியுகத்தின் கடவுள் ஐயா வைகுண்டருடைய அருளும், யோகி ராமானந்த குருஜியுடைய அருள் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதற்கு பின்னால் என்னுடைய ஆதி யோகி மறைந்த திரு ஜெயராம ரெட்டி ஐயாவுடைய ஆசியும், அதற்கு பின்னால் திரு ஜோசப் சுந்தரராஜ் ஐயாவுடைய ஆசியும், அதற்கு பின்னால் சுவாமி ஓம்காருடைய ஆசியும், அதற்கு பின்னால் திருப்பூர் ஜி ஐயா எஸ் கோபாலசுந்தியோட அருளும், அதுதான் எனக்கு கிடைச்சி இந்த நிலைக்கு என்னை உயர்த்திருக்குது. இவங்கெல்லாம் என்னுடைய ஜோதிடத்தினுடைய முன்னோடிகள், என்னுடைய குருமார்கள். அவங்களுடைய பொறுப்பாதம் தொட்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாங்க ஐயா. என்ன கேட்கணும் கேளுங்க ஐயா. நான் ஜோதிடம் பற்றி கேட்கலான்னு நினச்சிட்டு அவங்க இந்த கேள்வியை முன்னே வச்சேன். ஆனால் இந்த குரு வணக்கம் இல்லைங்க ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. உங்கள் வாழ்க்கையோட அந்த பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஜோதிடத்துக்கு நீங்கள் வந்தது எப்படி? இத்தனை குருமார்கள் வந்ததே பெரிய விபத்து. அதாவது ஒரு 18 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த பொழுது, என்னுடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு காட்டிய பொழுது, என்னுடைய முதல் குருகிட்ட காட்டிய பொழுது, உங்களுக்கு இந்த துறை தான் வரும் என்று, நான் அதற்கு முன்னால் வேறு துறையில் இருந்தேன், இந்த துறை தான் வரும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் என்னுடைய தேடலுடைய விளைவே இன்று இந்த மீடியா முன்னாடி, மக்கள் முன்னாடி இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். ஜோதிடத்தினுடைய சூட்சமங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க என்னுடைய குரு. அதாவது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல், அதில் நீந்தக்கூடிய ஆற்றல் இருந்தால் போதுமானது. அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றி. சொல்லுங்க, நிகழ்ச்சியோட முதல் கேள்வியா சொல்லுங்க, இந்த பிரசன்னம் அப்படிங்கிறத விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, பிரசன்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, நிகழ்கால கிரகங்களை வச்சு, அதாவது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்கால கிரகங்களை வச்சு அவங்க என்ன கேட்க போறாங்க, என்ன அவங்க எந்த சம்பவத்துக்காக இங்க வந்திருக்காங்கிறத அழகா சொல்லலாம். பிரசன்னம்னா கேள்வியின் தன்மைன்னு அர்த்தம், அதுதான் பிரசன்னம் ஐயா. ஐயா, இந்த பிரசன்னம் பக்கத்துல சோழி போட்டு பாக்குற ஒரு முறை இருக்கு. சோ இந்த சோழி போடுற பிரசன்னம் பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? சோழி பிரசன்னங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து பாதகஸ்தானம் பாதகஸ்தானம்னு அனைத்து ஜோதிடர் சொல்றத கேட்டிருப்பாங்க, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனா சோழி பிரசன்னத்துல வந்து மகாபாதகஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஜாதகத்துல பாதகஸ்தானத்துக்கு தீர்வு உண்டு, ஆனா சோழி பிரசன்னத்துல மகாபாதகஸ்தானத்துக்கு தீர்வு கிடையாது, புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சம்பவம் ஒருத்தர் வந்து கேட்க வர்றாரு, அவருக்கு சோழி போடுறோம், அந்த சோழி வந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு லக்னம் எடுக்கப்படும். அந்த லக்னமே மகாபாதக ஸ்தானமாக வந்தா கண்டிப்பாக அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மான அர்த்தம். அதுக்கு போய் நம்ம எந்த பூஜைகள் செய்தாலும், எவ்வளவு பெரிய சாஸ்திர ரீதியான ஒரு விஷயங்களை செஞ்சாலும் அந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக நடக்காது, அவங்க அந்த கர்மாவை அனுபவிச்சே ஆகணும். அதுதான் சோழி பிரசன்னம்னு பேருங்க ஐயா. தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பேர்? சென்னையில இருந்து பேசுறேங்க சார். உங்க பேர் ஐயா? என்னோட நேம் வந்து பழனிவேல். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி. உங்களோட பிறந்த நேரம், தேதி? பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 10 மணிக்கு சார். ஓகே. 9/5/92 சார். 9/5/92 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சார். காலை 10 மணிக்கு. ஒரு நிமிடம். சென்னை எந்த பகுதியில் இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து. சரிங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நான் வெளிநாடு போறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க சரிங்க ஐயா. பணம் கட்டினாலும் ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது, பணமே ஒரு 2 வாட்டி ஏமாந்துட்டேன், அதான் இப்ப வெளிநாடு போலாமா ஐயா? ஐயா, இப்ப வந்து பணத்தை ஏமாறக்கூடிய காலம், தயவு செஞ்சு இந்த காலத்தை தள்ளி போடுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி வந்து சுக்கர தசாவில் சுக்கரனுடைய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய பிறந்தகால குரு மீது கோச்சாரராக வந்து கொண்டிருக்கிறது. பிறந்தகால குருவும் அதே இடத்துல இருக்கிறது, நிகழ்கால குருவும் அதே இடத்துல இருக்குது.
இதுல ரெண்டு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல மோதுது. பிறந்தகால குரு மீது கோச்சார குருவும் கோச்சார ராகுவும் வந்து நெருக்குது. கண்டிப்பா பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பணம் ஏமாறக்கூடிய காலம். ஒரு வருடம் பொறுமையாக இருங்கள். நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. எப்போ போகலாம், எப்போ முயற்சி எடுக்கலாங்கிற விஷயத்த சொல்கிறேன். சென்னைக்கு வர வாங்க பார்க்கலாங்க ஐயா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஐயா. ஐயா இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி மட்டும்தான் கேளுங்க. நேரில் வாங்க. நிறையா நேர்களுக்கு வழிவிட்டு நேரில் வாங்க. உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். பிரார்த்தனையாக மட்டுமே இருக்கும். புரியுதுங்களா? வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி நீங்கள் கூப்பிட்டவங்களுக்கு. ஐயா ஐயா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்வியில் கேட்ட நீங்கள் சொன்ன பதிலுக்கும் இப்போ வந்து காலக்கு ஒரு சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முன்வெளியில் பண்ணுறது தான் கர்மான்னு சொல்லுவாங்க. உங்கள் பதில் நீங்கள் கர்மான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கர்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உதாரணமாக கர்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தாய் தகப்பனார் செய்த கர்மாவும் நம்மளுடைய சுய கர்மாவும் நம்மளுடைய பூர்வீக ஜென்மங்களில் நாம் செய்த கர்மாவும் அந்த கர்ம பயனை அனுபவிப்பதற்காக தான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். இந்த கர்மாவை தீர்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப தீர்த்துக்கொள்ளக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து இறைவன் வந்து நம்மளுடைய கர்மாவை செயல்படுத்துறதுக்கு தான் நவகிரகத்தையே வச்சிருக்கிறாரு. அப்ப இறைவன் இட்ட கட்டளையை நவகிரகம் செயல்படுத்த போகிறது. இறைவன் என்ன சொன்னாரோ, ஒருத்தருக்கு குழந்தையை கொடுனா குழந்தையை கொடுத்தே தீரும் நவகிரகம், ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுக்காதனா பொருளாதாரத்தை கொடுத்தே தீராது நவகிரகம். நாமே அதை வழிபடணும். அப்ப இறைவனை வழிபடும் பொழுது அந்த இறைவனே நம்ம மேல இறக்கப்பட்டு ஏதாவது விதியை மாற்றினாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா சித்த சாஸ்திரத்துல சில முறைகள் இருக்கு, அந்த முறையை பயன்படுத்தும் பொழுது கர்மாவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இறைவனே என்ன சொல்றாருன்னா, கர்மாவை ஏன் சுமந்து திரும்ப திரும்ப பிறக்கிற யார்கிட்டயோ கொடுத்துட்டு வான்னு இறைவனே சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த கர்மால இருந்து தப்பிக்கிறதுக்கான வித்தையும் இருக்கு, இந்த மண்ணுலையில் இருக்கு, சித்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கு. கர்மாங்கிறது ஒருத்தர் அனுபவிக்க வேண்டியதே, ஆனால் அதை மாற்றம் செய்ய முடியுமானா? மாற்றம் செய்ய முடியும். நடந்து போறீங்க சாலையில எத்தனையோ எறும்பு கூட்டங்கள் இருக்கும், அதை மிதிச்சு கொள்றோம். மனிதனுடைய உயிரும் ஒரு சின்ன ஒரு உயிரினத்தினுடைய உயிரினுடைய தத்துவம் ஒன்றே. அவங்களுக்கு நம்ம அது சின்ன உருவம், யானைக்கு நம்ம சின்ன உருவம். சரியா சொன்னீங்க. மனிதன் அன்றாட தெரிந்தும் தெரியாமலும் தும்மல் மூலமா கூட கர்மா தேடிக்கிறோம். நம்ம தும்பும் பொழுது கண்ணுக்கு தெரியாத நுண்ணீர்கள் இறக்குது. அப்ப கர்மா, அதுக்கு பேரு நித்திய கர்மான்னு பேரு. இந்த கர்மாவை சரி செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சித்த சாஸ்திரத்துல சரி செய்ய முடியும். அதை தான் என்னுடைய யோகி ஸ்ரீ சுவாமி ஓம்கார் கிட்ட அந்த வித்தியை கத்துக்கிட்டேன். அது எளிமையான முறையில மக்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுது. அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் சார். எங்கிருந்து கூப்பிடுங்க? உங்க பேரு? ராமேஸ்வரன் சார். சொல்லுங்க சார். ஓகே சொல்லுங்க சார். உங்களோட பிறந்த தேதி நேரம்? 24/10/1976ங்களா? ஓகே. பிறந்த நேரம்? 6:20 ஞாயிற்றுக்கிழமை காலை. காலை 6:20. ஓகே. ஆமா. ஓகே. பரமகுரு வணக்கம். வாழ்க வளமுடன். கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சிக்கிட்டு பேசுங்க ஐயா, எங்களால் கேட்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது. வணக்கம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. ஐயாவுடைய கேள்வி என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா? எனது கேள்வி வந்து, தொழில் சரியில்லை, பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்ப? நெசவு தொழில் ஐயா. நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரியான தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கோச்சார கிரக நிலைகள் சரியில்லை. புரியுதுங்களாங்க ஐயா? கோச்சார கிரக நிலை சரியில்லை. இப்போ வந்து விரையாதிபதியோட தசாவ நடக்குது. அது போக புக்தியும் கேதுவோட புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நீங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கான பிரார்த்தனை சொல்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுடைய வருமானம் நல்லா வரணுங்கிறதுக்காக என்ன சொல்றேன்னா, ஜீவ சமாதி வழிபாடு வச்சுட்டு வாங்க. புரியுதுங்களாங்க ஐயா? ஜீவ சமாதி வழிபாடு வச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்னைக்கும் போய் ஸ்ரீரங்கத்து பெருமாளை தரிசனம் பண்ணி, அது மட்டும் இல்லாம நம்ம அங்க இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கத்துல தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல அங்கிருந்து கரூர் வந்து, கரூர் பக்கத்துல நெருங்கிற 10 கிலோமீட்டர்ல சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரோட ஜீவ சமாதி ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க என்னை சந்திக்கும் வரை. புரியுதுங்களா? பண்ணிட்டு வாங்க, நேர்ல வாங்க, உங்களுக்கு என்ன பண்ண சரியாகும் சொல்றேன். புரியுதுங்களாங்க ஐயா? நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.
ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் கூப்பிட்டது ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலிங்கில் போகிற நம்பர் கேட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேள்விகளை நேரலை மட்டும் இல்லாமல் இங்கே லைன் கடை நிறைய நேர்கள் நிகழ்ச்சிக்கு அப்புறமா நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டுக்கலாம். ஐயா, நீங்கள் கர்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த கர்ம தந்திரான்ற ஒரு டேர்ம் இருக்கு. ஆமாங்க, கர்மாலிருந்து தப்பிக்கிறது தான் கர்ம தந்திரம். தந்திரம், கர்ம தந்திரம்னு சொல்லுவாங்க. அது பேர் கர்ம தந்திரம், அது கர்ம தந்திரான்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் திருமணமே இல்லைங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, மேரேஜே அவருக்கு இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக அந்த அந்த நபர் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய கர்மாவை வந்து மொத்தமே ஐந்து விதமான பொருள் வாங்கும். என்ன வாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்கள் வாங்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நம்மளுடைய கர்மாவை வாங்கும். ஐந்து விதமான மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம், முழு நெல்லி மரம். அதாவது நெல்லியில் ரெண்டு வகை இருக்குது, சிறு நெல்லி பெருநெல்லின்னு இருக்குது. இந்த பெருநெல்லி மரம் இது வாங்கும். அப்போ அந்த ஜாதகர்கிட்டக்க என்ன சொல்கிறோன்னா, ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வாங்க, எங்களுடைய சுதர்சன, இது ஓப்பனாக சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறவங்களும் எனக்கு ஒன்றும் இல்லை. சுதர்சன யந்திரத்தை வச்சு அதில் எங்களுடைய குரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி, எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட குருவோட மந்திரத்தை பிரயோகம் செய்து அந்த மரக்கன்றோடு அந்த யந்திரத்தையும் சேர்த்து அவங்க வளர்க்கும் பொழுது அதை நாங்கள் வச்சு சில, அதாவது எப்படி செய்கிறோம் அப்படின்னா, அந்த மரத்தை பிடிச்சி ஜாதகரை எதிர உட்கார வச்சு, இறைவா இவருக்கான திருமணத்துக்கான கர்மாவை இந்த மரத்திற்கு மாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குரு மந்திரத்தை பிரயோகம் செய்யும் பொழுது, ஏற்கனவே அந்த சுதர்சன யந்திரத்தில் மந்திர பிரயோகம் செஞ்சுருப்போம், அது போக இந்த மரத்துக்கும் மந்திர பிரயோகம் செய்து ஜாதகரையும் அதை தொட்டு கும்பிட சொல்லிட்டு அந்த மரக்கன்றை கையில் கொடுத்து அந்த அந்த யந்திரத்தை நல்லா ரோல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பால் அடைச்சு அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே புதைச்சிடுறோம். மரம் வளர்க்க முடியாத நபர்கள் அவங்க என்ன செய்யறது அப்படின்னு, சில பேர் இன்னைக்கு நகரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அறையில் வாழக்கூடிய சூழலில் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தொட்டியில் அதை வளர்த்துட்டு வரலாம். அந்த மரம் வளர வளர கட் பண்ணிட்டே வரலாம். சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய டோட்டல் கர்மாவை ஒரு மரத்துக்கு மாற்றம் செய்தேன். பகுதியை மட்டுமல்ல, இப்போ உதாரணமாக குழந்தை பேர், தொழில் அப்படிலாம் இல்லாமல் டோட்டல் கர்மாவை மாற்ற முடியும். அந்த மரம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கூட வளரலை, புரியுதுங்களா, 2 அடி கூட அந்த மரம் வளரலை. அப்போ எவ்வளோ கர்மா நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி மாற்றம், லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் கண் கூட கர்ம தந்திரா பார்த்துட்டு இருக்கு, புரியுதுங்களா, இது பண்ணலாம். ஐயா தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? செங்கவரைங்க சார, திருப்பூர்ந்து கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார், உங்களோட பிறந்த தேதி? 22 7 87ங்களா? பிறந்த நேரம், பிறந்த நேரம் 9:52 ஆமாங்க. ஓகே ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக கேள்வி ஏதேனும் இருக்குதுங்களாங்க ஐயா? இப்போ நான் மெக்கானிக் தொழில் போயிட்டு இருக்கேன் ஐயா. சரிங்க ஐயா. வளர்ச்சி உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு, அதனால தாராளமா தொழில் செய்யலாம். ஆனா உங்களோட பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரமா இருக்காரு, புரியுதுங்களா, புரியுதுங்களா. உங்க லக்னாதிபதி கும்ப லக்னம், நீங்க உங்க ராசி மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், கரெக்டுங்களா? அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா வந்து என்னன்னா, குரு தசாவில் கேது குத்தி நடந்துகிட்டு இருக்கு, கடுமையாக பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு இருக்கும், புரியுதுங்களா, புரியுதுங்களா, கரெக்டுங்களா, நான் சொல்ற பலன் கரெக்டுங்களா இல்லையா? சரிங்க, நீங்க நேரில் வாங்க, உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னா பெருசா பரிகாரமா இல்லாம பிரார்த்தனை ரீதியா, இல்லைன்னா இந்த கடந்த இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கர்ம தந்திரா மூலமாக உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க நேரில் வாங்க, பார்க்கலாங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி இந்த கர்ம தந்திரா பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஒரு மரத்தை வளர்த்துறது மூலமாக அந்த கர்ம வினைகள்லாம் மாற்ற முடியும்னு சொல்லிடுறீங்களே? அதாவது மரம் நார்மலாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நம்மளுடைய கர்மாவை அந்த மரத்துக்கு மாற்றம் பண்ணுறதுனால அதனுடைய வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த பண்ணின செகண்ட் ஒரு 2 நாள்லேயே சில இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு வளரும், சில இலைகள் சுருங்கி வளரும். நான் சொன்ன 4-5 வருடத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட மரமே ஒரு 2.5 அடி தான் வளர்ந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. ஏன்னா அவ்வளவு கர்மாவை அந்த மரத்துக்கு நான் லோட கொடுத்துருக்கேன், என்னுடைய லோட ஃபுல்லா. அப்ப இந்த கர்ம தந்திராங்கிறது எல்லாம் தப்பிச்சுக்கலாம். உதாரணமா லாஸ்ட் எனக்கு ஒரு ஆகஸ்ட் மாசம் அவரு கல்ஃப்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, அவர் 40 வயசு ஆயிடுச்சு, இந்த திருமணமே ஆகாம ரொம்ப
நொந்து போய் வந்தாங்க. வந்தவொடனே ஜாதகம் பார்த்துட்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அவருக்கு திருமணம் ஏற்படும்னு பிரஸ்தானத்தை வச்சு தேதி சொல்கிறேன். அவர் கீழே இறங்கி போகும்போது அவங்களுடைய தாயார்கிட்டும் அவருடைய சித்தப்பாக்கிட்டையும் பேசிட்டு போயிருக்கிறாரு. என்ன பேசிட்டு போயிருக்காரு, இவர் என்ன கடவுளா தேதி சொல்கிறாரு, இவ்வளோ நடக்குமா, நான் கல்ஃபில் நிறையா கவுடர்கள்ட்ட பார்த்துருக்குறேன், இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இறங்கி போயிட்டார். எனக்கு என்னுடைய வித்தியின் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னுடைய வித்தியின் மேலே எனக்கு நம்பிக்கை, குரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க கொடுத்த சப்ஜெக்ட் கரெக்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நவம்பர் 22 மேரேஜும் சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், திருமணத்துக்கான கர்மம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு மரம் வாங்கிட்டு வாங்க, கர்மதந்திரா பண்ணி தரேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி கொடுத்து நவம்பர் 22ஆம் தேதி மேரேஜ் ஆச்சு அவருக்கு லாஸ்ட். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க சார்? அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பராகி கல்ஃபுக்கு வாங்கன்னு எனக்கு கூப்பிட்ற அளவுக்கு நண்பராகிட்டார் அவர். அவர் பேர் பாலாஜின் பேர், ஊட்டி வெல்லிங்டனை சேர்ந்தவர். புரியுதுங்களா? தொடர்ந்து பேச காலர் இருக்காங்க. வணக்கம் சார், நான் பரமக்குடியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? பாஸ்கர பத்மநாபன். சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி உங்களுக்கு? 25/6/1959. பிறந்த நேரம்? மாலை 6:42. மாலை 6:42. என்ன கிழமைங்க அது? வியாழக்கிழமையா? ஓகே ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கியா? தற்கொலை எண்ணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஐயா? ஐயா, தற்கொலை எண்ணங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மனசு ரொம்ப கசந்து இருக்கீங்களான்னு கேட்குறேன். மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரிங்க, அந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் இருந்தால் விட்டுருங்க. புரியுதுங்களாங்க ஐயா? அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் விட்டுருங்க. புரியுதுங்களாங்க ஐயா? உங்கள் ஊரில் வியாழக்கிழமை தோறும், நல்லா கேட்டுக்கோங்க, வியாழக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பாம்பு புற்றுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. புத்தை சுற்றி 27 விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். தேய்பிரை வியாழக்கிழமை ஆரம்பிங்க. ஆமாங்க ஐயா, தேய்பிரை வியாழக்கிழமை ஆரம்பிங்க. முடிக்கும் வாரம் மொத்தம் 7 வாரம் போடணும். முடிக்கும் வாரம் 7வது வாரம். ஐயா டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க ஐயா. ஐயா சுத்தமாக குறைங்க டிவி வால்யூம். அவர் பாயிண்ட்ஸை வீட்டில் கொடுத்துட்டு இருக்காரு போல ஐயா. ஓகே, இல்லை கூப்பிட்ற நேர்களும் பண்ணுற பெரிய விஷயம் அதான். நான் அவங்களுக்கான தீர்வு சொல்லிட்டு இருக்கோம், இல்லை அவங்களுக்கு என்ன, நான் இவங்க இதை மறந்துடுவாங்களும் சொல்லிட்டு வீட்டுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மீடியாவில் பேசுறது அவங்க கேட்க ஆசைப்படுறாங்க. இல்லைங்க, அது என்னன்னா இவங்க ஃபோனில் இருந்து ஒரு 4 செகண்ட்ஸ் டிலேயாக போயிட்டு இருக்கு. கேட்டீங்களா அந்த மரங்கள் பற்றி? கர்மதந்திரா பற்றி பேசிட்டு 5 மரங்கள் மட்டுமே வாங்கும். அப்படின்னா வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் அது வாங்கும். ஆனால் அது நம்ம முன்னாடியே ரொம்ப குரூரமாயிரும், அதனுடைய வளர்ச்சி ரொம்ப தடைபடும், சீக்கிரமா அது இறந்துடும். அதனால அதுக்கு நம்ம கொடுக்காம இயற்கையை வளரக்கூடிய மரங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்மளுடைய ஆற்றலை வாங்கிக்கிறது, நம்மளுடைய கர்மாவை வாங்கிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதான் சொன்னால் அவருக்கு திருமணத்துக்கான தடை. ஆனா பிரசன்னத்துல நவம்பர் 22, ஆனா பெர்த் சாட்ல அவருக்கு திருமணம் இல்லை. பிரசன்னத்துல வருது, சோழி பிரசன்னத்துல அவர் வருது. சரி, இவருக்கு ஏற்கனவே பெர்த் சாட்லயே இந்த மாதிரி இருக்குது, பிரசன்னமா அனுமதிக்குது. சரி, வர சொல்லுங்கன்னு மரம் வாங்கிட்டு வந்து பண்ணி கொடுத்தோம். ஆகஸ்ட் மாசம் ஒரு 7ஆம் தேதி பண்ணி கொடுத்தோம். கடந்த ஆண்டு? ஆமா, கடந்த ஆகஸ்ட். சொல்லுங்க, உங்க பிறந்த தேதி? 3/6/1990ங்களா? ஆமா. சரிங்க, பிறந்த நேரம்? நைட் 10:10. ஆமா சார். சரிங்க அம்மா, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம். உங்க கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஜாப் வேன்ஸ் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்குமா? சாலரி இன்கிரீஸ்ல அடுத்து கேக்கலாம். அம்மா என்ன பண்ணுங்க நீங்க அப்படினு கேட்டீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடும் ஏதேனும் ஒரு பாம்பு புற்று வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களாங்கம்மா? நீங்கள் நேரில் சந்தர்ப்பம் கிடச்சா, நீங்கள் கோவையிலேருந்து தானே பேசுகிறீங்க, நேரில் வருடம் வாங்க. உங்களுக்கு நிரந்தரமான தொழில் தடை ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா சந்திரன் கேது தொடர்பு இருக்கு உங்கள் ஜாதகத்தில். மனசோர்வு அடிக்கடி ஆயிடுவீங்க. புரியுதுங்களாங்கம்மா? புரியுதுங்களா? மனசோர்வும் பொருளாதார வளர்ச்சியும் நிறையா தடை இருக்குது. நேரில் வாங்க, என்ன செஞ்சால் சொல்யூஷன் வரும்னு நான் சொல்லிடுறேன். பிரார்த்தனையாக இருக்கும், பரிகாரமாக இருக்காது. நேரில் வாங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி நீங்கள் கூப்பிட்டதுக்கு. ஐயா, ஐயா ஸ்ரீ கருடா ஜோதிட வேடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே என்ன சொல்கிறீங்கன்னா, பரிகாரம் இருக்காது, அதாவது பிரார்த்தனைகளாக இருக்கும்னு சொல்கிறீங்க. என்னுடைய ஸ்டைல் இது.
அதான் கேக்குறேன். பரிகாரம் நம்ம அவங்களை வந்து பெருசா லோட் பண்ண வேண்டாம. ஏன்னா நான் தேடி அலைந்த காலம் நிறைய, நான் இழந்தது நிறைய, நான் பல நெருப்பாற்ற கடந்து வந்திருக்கிறேன். என்ன மாதிரி மத்தவங்களும் ஒரு தேவையில்லாத சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளப்பட வேண்டாம். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்னுடைய குரு எனக்கு என்ன சொன்னாங்க அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால நான் அந்த வட்டத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம எளிமையா அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம், எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக அவங்கள நம்ம தவற கைட் பண்ண வேண்டாம். அதுக்காக தேடி அலைஞ்சது விளைவு தான் கர்மதந்திரா, ஃப்ளவர் மெடிசன், இது மாதிரி நிறைய இருக்கு. இல்லைங்க, ஃப்ளவர் மெடிசன் பத்தி நான் பெரிய கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காலம் இருக்காங்க முன்னாடி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம். சொல்லுங்க ஐயா, உங்க பேரு? துரைசாமி. துரைசாமி ஐயா, சொல்லுங்க உங்க பிறந்த தேதி. 24/4/77 இரவு 1 மணிக்கு. என்னன்னு தெரியாதுங்க. நாள் வேணாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. வணக்கம், வாழ்வு வளமுடன். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. இரவு 1 மணிங்க. இரவு 1 மணிங்களாங்க ஐயா? நள்ளிரவு ஐயா. நட்சத்திரம் தெரியுங்களா? நட்சத்திரம் திருவாதிரைங்க. கரெக்டுங்க, ரொம்ப நன்றி. நட்சத்திரம் கரெக்டுங்க, கரெக்டுங்க, கரெக்டுங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான கேள்வி என்னங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னன்னா, இப்போ வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் வேணுங்க. என்னங்க ஐயா? சரிங்கய்யா. வருமானங்கிறது அதிகமா இருக்குங்க, ஆனா மிச்சம்ங்கிறது கிடையாதுங்க. சரிங்கய்யா. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி வந்து கொஞ்சம் மோசமான தசாபுக்தியாக இருக்குங்க ஐயா, புரியுதுங்களாங்க ஐயா? அதனால் நீங்கள் நேரில் ஒரு முறை வாங்க, உங்களுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத சொல்கிறேன், அதை பண்ணுங்கள், நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். புரியுதுங்களா? புரியுதுங்களா ஐயா? இங்கே கோயம்புத்தூரில் கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டுருக்கோம். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நம்பருக்கு கீழே இருக்க 2 நம்பர் கூப்பிடுங்க, உங்களுக்கான வழிகாட்டுவாங்க. புரியுதுங்களா? நன்றிங்க. இதே மாதிரி நேர்கள் நீங்களும் ஐயா நீங்கள் ஃபோனில் பேசணும் இல்லை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் ஐயா இருக்காரு. கீழே போயிட்டுருக்க ஸ்க்ராலிங் நம்பருக்கு நீங்கள் இப்போ நீங்கள் கால் பண்ணால் கூட எங்களோட டீம்லேருந்து பேசுவாங்களே சார். இப்போ கூட ஸ்டாஃப் இருக்கிறாங்க. தங்குதடையின்றி எங்களோட அழைப்பு இணைக்கப்படும். ஓகே, நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இந்த லைவ்ல நம்ம குறிப்பிட்ட காலஸ் கொடுக்கறதுனால எல்லாத்தோடையும் பேச முடியறதில்ல. என்ன காரணம், நாங்கள் காலஸ் கம்மியாக தரணும் சார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப புதுமையாக இருக்கு. எல்லாருக்கான பலன் சொல்லதான் ஆசைப்படுறேன். மெசேஜுக்கு மக்கள் போய், மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும். நாங்க என்னெல்லாம் பண்றோம், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அதிகமா பேசிக்கிறோம். அதிகமா இந்த பகிர்ந்துக்கிறதுல அது ஒரு விஷயம் இருக்கு. பகிர்ந்துக்கிறதுக்காக தான் பேசிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாருடைய போன் அட்டன் பண்ண தான் ஆசைப்படுறோம். அதனால தவறு எடுத்துக்கொள்ள வேண்டாம் மக்கள். பாருங்க, புரியுதுங்களா? பார்த்து நீங்கள் கூப்பிடுங்க. முன்பதிவு இருக்கு, நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக. நான் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுருக்கேன்னா, சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நார்மலாக எத்தனையோ பேர்த்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் ஐயா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு புதுமையாக இருக்கு. இல்லை, இன்னும் செகண்ட் பார்ட்ல நிறைய கேள்வி கேட்குறது. இல்லை, எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குங்க கேட்குறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நேர்கள் கால் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த கர்மையோட பிரச்சனையில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இறைவன் நம்மளுடைய கர்மா செயல்படுத்துறதான நவகிரகத்தை வச்சிருக்காரு. ஆமாம், வந்து நவகிரகத்தையும் கும்பிட வேணாம்னு சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? யாரையும் கும்பிடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்கேருந்து பேசுறீங்க? பேரு? உங்க பேரு? சொல்லுங்க உங்க பிறந்த தேதி. 17/2/2 குழந்தைங்களா? ஓகே, பிறந்த நேரம் கால 6:45. ஓகே. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். உங்க கேள்வி என்ன சொல்லுங்க அம்மா? பையங்க. சொல்லுங்க அம்மா. அவங்களுக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. சரிங்க அம்மா, சரிங்க அம்மா. ரொம்ப ஒல்லியாவும் இருப்பான். சரிங்க அம்மா, சரிங்க அம்மா. உடல் பருமன் இல்லாம ரொம்ப ஸ்லிம்மா இருக்காருன்னு நல்ல ஒரு தகுந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க. புரியுதுங்களாங்கம்மா? அவங்க கிட்ட கூட்டு போங்க. உடம்பு நல்லா புஷ்டி ஆகிறதுக்கான மருந்தும் எனர்ஜியும் நல்லா கிடைக்கிற மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள போய் பாருங்கள். மேட்டுப்பாளையத்தில் நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள் நிறையா இருக்கிறாங்க,
அவங்ககிட்ட கூப்பிட்டு போங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், நன்றிங்கம்மா. நன்றிம்மா நீங்கள் கூப்பிட்டதுக்கு. ஐயா, அந்த கர்மவணிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்க. ஆமாங்க, அதாவது மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே இந்த கர்மவணிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக, கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குங்க. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு முறையில் போனால் அவங்களோட கர்மவணிகளை தீர்த்துக்க முடியுமா? அந்த கர்ம தந்திராவை வந்து அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக கர்ம தந்திரா பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த டயாலிசிஸ் குறைஞ்சி பேரும் முறையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, அற்புதமாக இருக்கிறாங்க. டயாலிசிஸ் மட்டுமே ஒரு 15 முறை அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்மதந்திரா பண்ணி கொடுத்து மாற்று மருத்துவத்தை அவங்களே தேடி இருக்கிறாங்க. தேடி கேரளாவில் போய் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாகி இப்போ நல்லா இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய கர்மாவை பார்த்து பார்த்தாவும் மாற்றலாம். இப்போ உதாரணமாக நோய்க்காக மாற்றலாம், குழந்தை பிறப்புக்காக மாற்றலாம். அது ஒரு தடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமண தடை, தொழில் தடை, பொருளாதார தடைன்னு சொல்லுவாங்க. மாற்றலாம், எல்லாத்துக்குமே கர்மதந்திரா பண்ணலாம். அதனால அது பெரிய மாற்றம் எனர்ஜி உண்டாக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு தடைகளுக்கு மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா பண்ணாதான் நீங்க சொன்ன மாதிரியா அந்த மரத்தோட வளர்ச்சி. என்னோட இதுக்கு நான் பண்ணும் பொழுது அதை சொல்லல, அது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 தான் இருக்கும். வில்வ மரத்துக்காக நான் அதுல என்னுடைய டோட்டல் கர்மாவை அதுல கொடுத்தேன். அது வளர்ச்சி ஒரு 2.5 தான் இருக்கும். இதை கண் கூட நம்ம பார்க்க முடியும். கண் கூட என்னுடைய வீட்லயே நான் அதை வச்சு நான் பாத்துட்டு இருக்கிறேன். வளர்ந்ததுன்னா லெஸா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கண்டிப்பாங்க. இனி நிறைய கேள்விகள், நான் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். நேரிலேயே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து டிராவல் பண்ண போறோம். ஐயா சொல்லுங்க, கடந்த நிகழ்ச்சிகள் நான் பார்த்திருக்கேன், அதுல லக்ன திசான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. லக்ன திசை அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னா 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் பிரயாண அளவு, அதனுடைய கால அளவு இருக்கு. உதாரணமா சனி எடுத்தீங்கன்னா அது ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு 2.5 காலம் ஆகும். குரு ஒரு ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு 1 காலம் ஆகும். அப்ப இதுல யாரு அதிகமா பிரயாணம் செய்யறாங்க, ராகு கேது எடுத்தீங்கன்னா 1.5 காலம் ஆகும். இதுல யாரு அதிகமா பிரயாணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா பிரயாணம் செய்யறாங்கன்னா சந்திரன் தான் 2.5 நாள்ல ஒரு ராசி மண்டலத்தை கடக்கிறாரு. 2.5 நாள்ல ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த சந்திரனை மையமா வைத்து தசாபுக்தி எடுத்து பலன் சொல்றாங்க. புரியுதுங்களா? நாங்க என்ன பண்றோம்னா, லக்னம்னா சம்பவம் நடந்த நேரம் அர்த்தம். இந்த லக்னம் வந்து ஒரு ராசியை 2 நேரத்துல கடக்குது. அந்த லக்னம் என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அதுக்கு தசாபுக்தி எடுத்து பலன் சொல்லும் பொழுது 100% கரெக்டா வருது. புரியுதுங்களா? என்னுடைய ஹாரோஸ்கோப் பிரகாரம் பாத்தீங்கன்னா, நியாயமா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கக்கூடாது. ஆனா லக்ன புள்ளி அடிப்படையில் எனக்கு தசாபுக்தி எடுத்து பார்க்கும் பொழுது நல்ல அற்புதமான ஒரு பலனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் லக்ன தசா சிஸ்டம்னு பேரு. அனைத்து ஜோடர்களும் நம்ம உதாரணமா கோயில போய் என்ன அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா சிம்மராசி பூர நட்சத்திரம்னு நம்ம கோயில அர்ச்சனை பண்ணுவோம். அது அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க சந்திரனிக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுக்தி எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில். உதாரணமாக சுக்கர திசை இருப்பு அப்படின்னு எழுதி, அடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாதசன் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச கண்ணோட்டம்லாம் அது மட்டுமே. ஆனால் நான் என்ன பண்ணுறோம், லக்னம் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு, அது பிறக்கும்பொழுது என்ன தசா நடத்தினது, இன்னைக்கு என்ன தசா ஓடிட்டு இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன வேரியேஷன்னா, உதாரணமா எல்லா ஜோடரும் ஒருத்தருக்கு ராகு திசைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா லக்ன புள்ளி அடிப்படையில் வேற ஏதாவது ஒரு தசா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுதான் உண்மையான பலனை செய்கிறது. இதுதான் KPIவனுடைய தத்துவம். புரியுதுங்களா? அதனால லக்ன தசா தான் 100% பலனை செய்யுது. என்னுடைய நிறைய நண்பர்களுடைய ஜாதகத்தினுடைய ஆய்வை பார்க்கும் பொழுது தோல்வியை தழுவிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஜாதகத்தை வாங்கி போட்டு அருமையான யோக தசான்னு சொல்லியிருப்பாங்க. லக்ன புள்ளியை நகர்த்தி பார்த்தா மோசமான தசா புத்தி இருக்கும். இதுதான் லக்ன தசா சிஸ்டம். வணக்கம் சார். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
உங்க பேரு சொல்லுங்க சார். உங்களோட பிறந்த தேதி 30/6/96ங்களா? ஓகே. பிறந்த நேரம் 7/5/20 காலையில. உங்களுக்குங்களா? உங்களுக்கா கேக்குறீங்க இது? இல்ல இது நீங்க உங்களுக்கு கேக்குறீங்களா, உங்க வேற யாரும் கேக்குறீங்களா? ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க கேள்வி என்னங்க சொல்லுங்க ஐயா. ஐயா வேலை வந்து அமையுமா அமையாதாங்கிறத நீங்க கேளு. சரிங்க சரிங்க. வேலை வந்து அமையுங்களா இல்ல இந்த வருடம் வந்து நல்லபடியா அமையுங்களா? கண்டிப்பா ஜனவரி 30ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை அமையும், உறுதியாக வேலை அமையும். புரியுதுங்களா? ஜனவரி 30ஆம் தேதிக்கு அப்புறம். புரியுதுங்களா? ராகுகேது, அதாவது ரெண்டு பாம்புக்கு நடுவில் தொழில்னு சொல்லக்கூடிய சனி மாட்டியிருக்கு. உங்களுக்கு வந்து பிறந்த காலம் மீனத்தில் கேது, மீனத்தில் சனி, கோச்சாரம் கேதுவும் அதே இடத்துல. அப்போ பிறந்தகால பாம்பும் நிகழ்கால பாம்புக்கு நடுவில் சனிங்கிற தொழில் வேலை மாட்டியிருக்கு. அது பயிற்சி அடையணும். பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா என்னோட அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நண்பர் குவைத்தில் வந்த நண்பருக்கு வந்து சரியாக தேதி நவம்பர் 22 குறித்து கொடுத்து அதே தேதி நடந்ததுன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி திருமண தேதி மற்றும் முக்கியமான சம்பவங்களுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கெல்லாம் தேதி குறிக்க முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். பெர்த்து சார்ட்டே இல்லாமலேயே நிகழ்காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கிரகத்தை வைத்து இவங்களுக்கு எந்த தேதியில் இந்த சம்பவம் நடக்கும், என்ன கேள்வியோடு வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பிறந்தகால ஜாதகத்துக்கிட்டு இன்றைக்கி வர்றார் ஒருத்தர். அவருடைய ஜாதகத்தில் எந்த கேள்வியுமே இல்லை. ஏன்னா நான் வந்து டிரான்சிட் பிளானட் வச்சு தான் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆனால் பிரச்சனை பதிலை சொல்லிடுச்சு. அவர் தாமத திருமணம், திருமணத்துக்கான பிரச்சனை, நான் அவருடைய நோட்டில் நான் எழுதி வைக்கினேன். இந்த ஜாதகம் செயல்படாத நிலையில் உள்ளது அப்படின்னு எழுதி வச்சுட்டு, பொருளாதாரம், திருமணம், திருமணம் எப்பொழுது கேள்வின்னு ஒரு 10 கேள்வி எழுதி வச்சுட்டு நோட்டெல்லாம் மூடிட்டு, ஐயா உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் சொல்வீங்கன்னு நம்பி வந்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள், எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேள்வி சரியாக பாருங்கள், நோட்டை கையில் கொடுக்குறேன். அவர் சாக்கி நியூஸ் அவர் இப்படி இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் எங்களுடைய குருவோட வித்தை, வேறு ஒரு காரணம் இல்லை. நான் சாதாரணமானவன், எங்களுடைய குரு கொடுத்த வித்தை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும், சாத்தியமே. அந்த சரியாக இருந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் அருண், திருப்பூர்லேருந்து கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார், உங்களோட பிறந்த தேதி. 02/06/1989. திருமண விஷயங்கள் ஒரு சில நெருக்கடி இருக்குது. திருமணம் நடந்த திருமணத்துல சிக்கல் இருக்குதான்னு கேக்குறேன். நடந்த திருமணத்துல சிக்கல் இருக்கான்னு கேக்குறேன். புரியலீங்க ஐயா. நடந்து முடிந்த திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறதான்னு கேக்குறேன். இல்லைங்க, திருமணம் இல்லைங்க, ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல ரெண்டு மூணு குழப்பங்கள். அப்படி இல்லைன்னா தடையை பத்தி, ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு நடந்து முடிந்த திருமணமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா திருமண தடையா இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பிறந்த கால கேது மீது கோச்சார சந்திரன் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்காரு. கேதுனா ஏபிஎஸ் பிரேக்னு அர்த்தம். இப்போ லேட்டஸ்டா வருது இல்லையா வாகனங்கள்ல, ஏபிஎஸ் பிரேக், லேட்டஸ்டா வாகனங்கள்ல வருது இல்லைங்களா ஏபிஎஸ் பிரேக்னு போடுவாங்க பின்னாடி காலில். அந்த ஏபிஎஸ் பிரேக் மேல இன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு தடையை பத்தி கேக்குறீங்க. நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு நேரில் வாங்க, உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா சொல்றேன். வாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ஐயா சொல்லுங்க ஐயா, இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த முறை கண்டிப்பாக சாத்தியமாகும். ஏன்னா நீங்கள் எல்லா காலேஜுமே நீங்கள் நேரில் வர சொல்லது கிடையாது. ஆனால் நீங்கள் சில பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வரணுன்றது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால. அதிகமாக இருக்கிறனால ஏன்னா அவருடைய பிறந்த கால கேது மீது கோச்சார சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. கேது எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடம். 11ங்கிறது அபிலாஷை, ஒரு மனிதனுடைய அபிலாஷை. அதுக்கு மேலே கேது இருக்குது, அதுக்கு மேலே நிகழ்கால சந்திரன். இன்னைக்கு உள்ள ராகு நுழைய போகுது. அப்போ பெரிய ஒரு தடை இருக்குது லைஃப்ல. 11ங்கிற அச்சீவ்மெண்ட். உதாரணமாக ஒரு கார் வாங்குறதுக்கும் 11ஆம் இடம் தான். சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட ஆசைப்பட்டாலும் 11ஆம் இடம் தான். ஓகே. ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டாலும் 11ஆம் இடம் தான். 11ஆம் இடம் இல்லாமல் மரணத்துக்கு விருப்பப்பட்டாலும் 11ஆம் இடம் தான். ஓ, நம்ம இந்த மரணம் நம்மளை அனுமதிக்கணும். ஆமாம், அது 11ஆம் இடம் தான். எல்லா விஷயத்துக்கும் 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அதுக்குள்ளே இன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்காரு கேது மேலே. தடை இருக்கும், அவருடைய எதிர்பார்ப்புக்கு தடை இருக்கும். தொடர்ந்து பேசுகிற காலர் இருக்காங்க. வணக்கம்.
ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்க பேரு சொல்லுங்க. காந்திமா நகர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேரு? என் பேரு கோகிலாங்க. ஓகே, சொல்லுங்க, பிறந்த தேதி யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்கோசரம் கேக்குறேன் சார். பையன் பிறந்த தேதி சொல்லுங்க. பேர் வந்து பிரபு சார். பிரபு, பிறந்த தேதி? பிறந்த தேதி வந்து 26/2/1986 சார். 1986. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து புதன்கிழமை காலையில 10:35 சார். 10:35ங்களா? ஆமாங்க சார். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். உங்களுக்கு என்ன என்ன கேள்விங்கம்மா, கேள்வி சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து திருமணத்துக்கு ஏதாவது பொண்ணு பார்த்தா ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதுங்க சார், அதுக்கோசரம் கேட்கணுங்க சார் உங்ககிட்ட. சரிங்கம்மா. அம்மா இன்னைக்கு வந்து ராகு, அவருடைய ராசியில இன்னைக்கு ராகு கேது பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களாம்மா? இப்போ நடக்கிற ராகு தசாவில் புதனோட புத்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் வந்து 6 குடையவர், 2 குடையவர், 7 குடையவர், 11 குடையவர். தசா புத்தி இல்லாமல் யாரும் கல்யாணம் இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் நேரில் வாங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, அதை பிறப்பு நேரத்தை சரி செஞ்சுட்டு எப்போ திருமணம் நடக்கும், அப்படி தடை இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு திருமணம் உண்டு, நேரில் வாங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாங்கம்மா, ரொம்ப நன்றி. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி ஒரு கால ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வர காலத்து நிறைய இடம் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே போயிட்டு இருக்க ஸ்க்ராலிங் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சாவோட ஸ்ரீ கருடா ஜோதிர பீடத்துலேருந்து அவங்க டீம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஐயா, நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான். எனக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த கோவிலில் தத்து கொடுத்தா சரியாயிருன்றாங்க. ஈவன் என்ன கூட எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த ஜாதகத்தில் குறை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலில் பண்ணாங்க. இது உண்மையா? இதனால எதாவது மாற்றம் ஏற்படுமா? புரியுதுங்களா? உதாரணமா என்னைய காரமடை ரங்கநாதருக்கு தத்து கொடுத்தா என்னுடைய தந்தையார் பேர் எடுத்துட்டு என்னுடைய ரங்கநாதர் பேர் தான் போடணும், அப்படிலாம் கிடையாது. யாருடைய மரணமும் யாரும் யாருடைய ஜாதகமும் தள்ள போவது இல்லை, சத்தியமான உண்மை அதுதான். எனக்கான மரணத்தை என்னுடைய ஜாதகமே சொல்லும், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஜாதகம், இவருக்கு அவருக்கு டைம் சரியில, இவரை தத்து கொடுத்துட்டா மரணம், அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க சுய ஜாதகமா அவங்களுக்கான வேலையை செய்யும். இந்த தத்து கொடுக்குங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்க்காக பண்ணிக்கிறது, அது இந்த வாழை மரத்தை வெட்டி தாலி கட்டுறது, இதெல்லாம் எனக்கு காமெடியா இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் நேரம் சரியில்லையா, விலகி இருந்தால் சரியாக போகுமா, இதை மேட்ரு. அதை விட்டுட்டு அவங்கள தத்து கொடுக்குறனாலெல்லாம் அவங்களுடைய கர்மா செயல்படாமலாம் இருக்கிறதெல்லாம் இல்லை. இறைவனே இதை கேட்டால் கூட ஒரு ஜோக்காக தான் எடுத்துக்குவார், புரியுதுங்களா? தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர்? என் பேர் வெங்கடாஜலபதிங்க. சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி? ஹலோ சார், பிறந்த தேதி சொல்லுங்க. 10/6/1978ங்க. 10/6/1978ங்களா? ஆமாங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சனிக்கிழமை மதியம் 2:30. சனிக்கிழமை மதியம் 2:30. ஆமா சார். ஓகே. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. மருத்துவ செலவு சம்பந்தமான கேள்வி கேட்கலாம், ஏதேனும் விபத்து சம்பந்தமாக கேட்கலாம், இல்லை சொத்து சம்பந்தமாக கேட்கலாம், இல்லை கடன் தொழில் நெருக்கடி சம்பந்தமான கேள்வி கேட்கலாம், எது விஷயமா கூப்பிட்றீங்க சொல்லுங்க ஐயா. தொழில் எதிர்கால வாழ்க்கை. சரி, என்னங்கய்யா தொழில்? தொழில் எதிர்கால வாழ்க்கை. எதிர்கால வாழ்க்கை தொழில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமான வாழ்க்கை இருக்குதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. ஐயா போராட்டமான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதான்னு கேட்குறேன். அப்படி ஒன்றும் இல்லைங்க ஐயா. கண்டிப்பாக இருக்கணுமே. ஒன்று சொத்து விரயத்தை பற்றி பேசணும், இல்லை நோயை பற்றி கேட்கணும், இல்லை மன நெருக்கடி தொழில் நெருக்கடி பற்றி தான் கேட்கணும், புரியுதுங்களா? சனி செவ்வாய் ஐயா உங்கள் ஜாதகத்தில் சனி செவ் ஐயா நான் பேசிக்கிறேங்க ஐயா, ரொம்ப லவுடாக இருக்குது நீங்கள் பேசுறது. சனி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 12th வீட்டில் இருக்குது. சனி செவ்வாய்னா நெருக்கடியான வாழ்க்கை, நெருக்கடியான சூழல், அவங்க பிறந்ததுல இருந்து போராட்டமா இருக்கும் லைஃப், புரியுதுங்களா? அதனால என்ன செய்யுங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6:00 to 7:00, செவ்வாய்க்கிழமை காலையில 6:00 to 7:00 ஆஞ்சநேயருக்கு 9 தீபம் போடுங்க, 48 வாரம் தொடர்ந்து போடுங்க, புரியுதுங்களா? 48 வாரம் போடுங்க.
பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. நேரில் அது கிடையாது, சந்தர்ப்பம் கிடைச்சா நேரில் வாங்க பேசலாம். நன்றி ஐயா, வாழ்க்கோடு. சொத்து சேர்க்க சொன்னீங்களா? சொத்து சம்பந்தமான கேள்வி சொன்னேன் ஐயா, அடுத்த காலருக்கு விளையாடுங்க, நேரம் குறைவு ஐயா. நீங்க ஸ்க்ரால்ல போற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நீங்க நிறைய நேரம் பேசலாம், உங்களுக்கு தடையில்லாத ஒரு விஷயம் தீர்வு கிடைக்கும். ஐயா, நிகழ்ச்சியோட இறுதிக்கு நெருங்கிட்டு இருக்கோம். நான் முக்கியமா கேட்கணும் நினைச்ச கேள்வி வந்து இப்ப கேட்கலான் இருக்கேன். இந்த நீங்க சொல்லியிருந்தீங்களா மலர் மருத்துவம், அதை பத்தி சொல்லுங்க. மலர் மருத்துவம்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா வரக்கூடிய மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அது ஒரு நேச்சுரோபதி மருந்து, ஹோமியோபதியுடைய மருந்து. அது சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்டும் வர்றதில்லை. நம்மளுடைய பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பின்னு நெற்றியில் இருக்குது, அதனுடைய ரேடியேஷன் நம்மளுடைய பாடியை சுற்றி 3 அடிக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆரான்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் ஆரோவில், இந்த ஆரோவை டெவலப் பண்ணுறதுக்கான ஆரோவில்னே ஒரு ஆசிரமம் இருக்குது. ஆரோவில் இந்த மெடிசன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதன் படிக்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள் சத்தியமாக அவங்களுடைய மூளையில் பதியறது இல்லை, அவங்களுடைய ஆறால் தான் பதியுது. புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய ஆறால் பதியும் பொழுது, அவங்க அந்த ஆறா செதறும் பொழுது, அந்த ஆறா உடையும் பொழுது அவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மலர் மருந்து என்ன செய்யுதுன்னா, அந்த ஆறாவை உடையாமல் பாதுகாக்குது. உதாரணமாக ரமண மகரிஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு இருக்குமா அவருடைய ஆறா. அவர் அந்த 30 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பெரிய கொடிய விலங்கு வந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அப்போ நம்மளுடைய ஆறா வந்து உடையும் பொழுது, உதாரணமாக கணவன் மனைவி சண்டை பிடிச்சாங்கன்னா ஆறா உடஞ்சிருது, அவங்க அதை ரீசெட் ஆகிறதுக்கு 17 மணி நேரம் ஆகும் நம்மளுடைய ஆறா உடஞ்சா. அதனால நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, பதட்டப்படாமல் ஒரு காரியத்தை செய், பதறிய காரியம் செதறிவிடும். நம்மளுடைய ஆறா உடஞ்சதுன்னா கண்டிப்பா செதறிடுவோம், டென்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அதுதான். இந்த மருந்து என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய ஆறா ஓட பேசுது. அப்ப இந்த ஆறா வந்து இவர் என்ன செய்தால் பணவரவு கொடுக்கும், என்ன செய்தால் அவருடைய நெருக்கடிகளிலிருந்து மீளும் அப்படின்னு அந்த ஆறா தான் ஆத்மா, ஆத்மா தான் ஆறா. அந்த மருந்துடன் பேசுது, நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸையும் புதுப்பிக்குது, நம்ம எந்த இலக்கு கொண்டு வரணுமோ அந்த இலக்கு நம்மளை கொண்டு போகுது. புரியுதுங்களா? இதுதான் மலர் மருத்துவம். இதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைய ஒரு காலர் கொண்டிருக்காங்க. சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம் அதை பத்தி. புரியுதுங்களா? பேசலாங்க, தொண்டை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி? 4/3/1994 சார். ஓகே, பிறந்த நேரம் சார்? 3/3 காலைங்க சார். காலை 3/3ங்களா? ஓகே, உங்க பேரு? நந்தகுமார் சார். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, கேள்வி என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. சார், நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். சரிங்க ஐயா. சார், அதான் சார், வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணிருந்தேன் சார். கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அரசு வேலைக்கு போறதுக்கான யோகம் உங்க ஜாதகத்துக்கு. புரியுதுங்களா ஐயா? சரிங்க சார். அரசு பணிகள்ல ஈடுபடுறதுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, எதிர்காலம் நல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கு. புரியுதுங்களா? அரசு வேலைக்கு போகலாம், நல்ல நிலைக்கு வரலாம், பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஜாதகத்தில் சந்திரன் தடை இல்லாத இடத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம். நேரம் விரிவாக தெரிஞ்சு அதாங்க ஐயா, மேலும் நிலையா விரிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக அதற்கான யோகம் உண்டு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி திரு நந்தகுமார். ஐயா, இந்த மாதிரி கேட்குறவங்க வந்து ஃபோன்லேயே எல்லா கேள்விக்கும் இப்படியே தீர்வு தேடுறாங்க இல்லையா? ஓகே, மறுபடியும் சொல்ல போனால், இப்போ நேர்கள் எப்போ வேணால் அவங்க நேரில் வரலாமா? கால் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கண்டிப்பாக வரலாம். இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கே விரிவுபடுத்தி வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம்? இனி வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் சென்னை விசிட் பண்ணுற ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது போக மதுரை வர்றதா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது போக திருச்சி வர்றதாக, ஏன்னா திருச்சி தமிழகத்தினுடைய மையப்பகுதி. ஆமாங்க. அதனால் அதுக்காக ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய புதன்கிழமை எல்லா வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும். மக்கள் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். இதே 8-9:30 அவங்க கேள்விகளை கேட்கலாம், பிடிச்சிருந்தா நேரில் வந்து என்கிட்ட பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ வரம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தா கையில கொண்டு வரணுமா? அப்படி ஏதாச்சும் பர்த் சார்ட் கொண்டு வந்தா போதும், அப்படி இல்லைன்னா மெமரியில வச்சிருந்தா. பர்த் சார்ட்னா எப்படிங்க? உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் இதுதான். இப்போ உங்க காலர் வந்து என்ன கேட்கறாங்களோ அதை நேரில் கொண்டு வந்து நேரில் தெரிஞ்சுக்கலாம். மெமரியில வச்சிருந்தா போதுமானது, அப்ப எதுவுமே தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. இல்லைன்னா பிரசன்னம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், பரம்பரை தவறுகளை கண்டுபிடிக்கலாம். சோழி பிரசனத்துல அவங்களுடைய பரம்பரை தவறுகளை கண்டுபிடிச்சிக்கலாம். 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் துரோகம் செஞ்சிருப்பாங்க, அதனால வந்த விளைவு இந்த ஜாதகர் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான சொல்யூஷன் சொல்லலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல பிரசனம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உடன் பங்காளிய 4 தலைமுறைக்கு முன்னாடி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப சோழி பிரசனம் போட்டவொடனே இந்த மாதிரி நடந்திருக்கிறான்னு கேக்குறேன். ஆமா, தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய அப்பா, அவங்களுடைய அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து அவங்களுடைய உடன் பிறந்த
சகோதரர் தன்னுடைய தோட்டத்துல கிணத்துல தள்ளி கொண்டிருக்கிறாங்க, அவருடைய சோல் இன்னும் நடமாடுறதாக மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மைதாங்க, நீங்க சொல்றது கரெக்டுன்னாரு. அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தோம், ரொம்ப சிம்பிளா இருந்தோம், சிம்பிளா கொடுத்தோம். அது பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் சோழி பிரசனத்தினால, இல்லைங்களா? ஜாதகத்துல தீர்த்து கொள்ள முடியாது, சோழி பிரசனத்துல தீர்த்து கொள்ள முடியும். அதனாலதான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் வச்சிருக்காங்க. ஆமா, அது கேரளத்துல மட்டுமே இருந்த முறை, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய குருமார்கள் மூலமாக இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. புரியுதுங்களா? சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நிறைய கேள்விகள், நீங்க சொன்ன விஷயங்களே கேள்விக்குன்னு ஆசையா இருக்கு. ஆனா நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால நிகழ்ச்சி இங்க முடிச்சுட்டு, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வாரம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் மீண்டும் ஸ்ரீ கருடா ஜோதி பீடத்திலிருந்து நீங்க வந்து எங்களோட நீங்க கலந்து கொண்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா. கண்டிப்பா மக்கள் இந்த நிகழ்ச்சியை புதன்கிழமை தூரம் பாருங்க, 8:30 9 மணி வரைக்கும் பாருங்க. நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வந்து சந்திச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாயில் அட்டியும் சரணி கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நன்றி.